விசித்ராவை விட எனக்கு நடந்தது மோசம். காதல் பட நடிகை பரபரப்பு புகார். தமிழில் கடந்த 2004 பாலாஜி சக்திவேல் இயக்கத்தில் வெளியான காதல் திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. இந்த திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகமானார் சந்தியா. மேலும் இந்த படத்தில் சந்தியாவின் தோழியாக நடித்த நடிகையை மறக்க முடியுமா என்ன? அதனைத் தொடர்ந்து பேராண்மை மற்றும் மழைக்காலம் ஆகிய திரைப்படங்களில் கதாநாயகியாகவும் வளம் வந்தவர் இவர். தற்போது புஷ்கரா என்ற ஸ்டுடியோ ஒன்றை துவங்கியிருக்கிறார். பிக்பாஸ் தமிழ் சீசன் 7 தன்னை தாக்கிய பூகம்பம் டாஸ்கில் விசித்ரா தனக்கு படப்பிடிப்பில் நடந்த பாலியல் சீண்டலை சொல்லினார். இது பலரிடத்திலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த பிரச்சினைக்கு பின்னர் கோலிவுட்டில் அதிர்வலைகளை கிளப்பியது. நடிகைகள் பலரும் தங்களுக்கு நடந்த பிரச்சனைகளை சொல்லி வருகின்றனர். அதில் காதல் படத்தில் தோழியாக நடித்த சரண்யா தனக்கு படப்பிடிப்பில் நடந்த பாலியல் சீண்டல் குறித்து பேசி அதிர் வைத்துள்ளார். அவர் அளித்த பேட்டியில், விசித்ரா சொன்னது போல திரைத்துறையில் நிறைய நடந்து வருகிறது. நிறைய நடிகைகள் கஷ்டத்தினை அனுபவிக்கின்றனர். எனக்கும் கூட நிறைய மோசமான அனுபவங்கள் நடந்திருக்கிறது. நாம் பெரிய நடிகையாக இருக்கும் போது எது சொன்னாலும் நடக்கும். சின்ன நடிகையாக இருக்கும் போது நாம் எவ்வளவு பிரச்சனையை சந்தித்தாலும் அதை வெளியில் சொன்னால் பெரிதாக எடுபடாது என கூறியுள்ளார்.